கடந்த 2013 நடைபெற்ற மரக்காணம் கலவரத்தின் போது பொது சொத்துகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீட்டை வசூலிப்பது குறித்த விசாரணைக்கு ஆஜராகும்படி பாமகவுக்கு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராகும்படி பாமக தலைவர் ஜி கே மணிக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய கோரி பாமக தலைவர் ஜி கே மணி வழக்கு தொடர்ந்திருந்தார். முழு விசாரணை நடத்திய பிறகே இழப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்பதால் அரசு நோட்டீஸுக்கு பாமக தரப்பில் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் சென்னை போட்டோ பயனாலே என்ற அமைப்பின் சார்பில் சைனோடைப் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. உலக சைனோடைப் தினத்தையொட்டி நடைபெறும் இந்த புகைப்பட கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சைனோடைப் புகைப்படங்கள் வரவழைக்கப்பட்டு நூலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய கால முறைப்படி இரண்டு குறிப்பிட்ட கெமிக்கல்களை உபயோகிப்பதன் மூலம் நெகட்டிவ் புகைப்படங்களை இந்த வகை நீல நிற புகைப்படமாக மாற்ற முடியும் என்று கூறுகின்றனர். இந்த கண்காட்சி அக்டோபர் 1 வரை நடைபெறுகிறது. சைனோடைப்புங்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோகிராஃபிக் டெவலப்மெண்ட் மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து இது மூலமாக வந்து ஃபோட்டோவை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நீங்கள் இலைகள் அப்புறம் வேறு பேட்டர்ன்ஸ் இது மாதிரி எதை வேணாலும் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த நீலம் அந்த கலரில் தான் வந்து இது டெவலப் ஆகும். ஸோ இது வந்து இது உலகம் புறா வந்து இந்த மெத்தடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான இது பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துகிட்டு அந்த நெகட்டிவை வந்து நீங்கள் வந்து சூரிய ஒளியில் இல்லாட்டி ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் அதுலேருந்து எக்ஸ்போஸ் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படங்கள் கிடைக்கும்.